ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2024 ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுவீங்க, அது வந்து ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்க ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. புதுசாக யாராச்சும் ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆட்ஸு அந்த மாதிரி பார்த்து ஃபேண்டசி ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டு ப்ளே பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேண்டசியில் வின்னு லாஸுன்றது வரும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10 டீம் 15 டீம் போடுறப்போ 2 டீம் 3 டீம் வெளியே கூட போகலாம் ஜோனை விட்டு, மீதி டீம் வந்து ஜோனுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ வின்னு லாஸுன்றது சகஜம். ஃபேண்டசியில் தொடர்ந்து நமக்கு லாஸ் இருந்தால் கூட வின்னுன்றது தொடர்ந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். இது மறுபடியும் நான் சொல்கிறேன், பல யூசர்ஸ்க்கோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கோ நான் சொல்லலை, புதுசாக வரவங்க. அதேமாதிரி இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக வரவங்க மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்னு கிடையாது, எல்லா சேனலுக்கு நேம்லேயுமே வந்து ஃபேக்கான டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதில் நாங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலியான ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டு உங்களை ஏமாற்றி உள்ளே ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். இன்னொன்று, நம்ம சேனலை பொறுத்தவரைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதேமாதிரி உங்களால் நம்மக்கிட்ட பேச முடியாது, நம்மளும் உங்ககிட்ட வந்து பேச முடியாது. மேபி இந்த கமாண்டில் பேசிக்கிட்டால் மட்டுமே தவிர்த்து டெலகிராம்லேயும் வேறு எதுலேயுமே பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம பேசுகிற மாதிரி ஏதாவது பேசுனா நம்பிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஐபிஎல் வந்துட்டாலே அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ நீங்கள் வந்து டீம் தரேன்னு சொல்லிட்டு தரல, நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. அதுக்காண்டி தான் தெளிவாக சொல்லிடுறேன், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். கரெக்டான டெலகிராமன்றதை பார்த்து மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸு லாஸ்ட் சீசனோட சாம்பியன்ஸ், ஆர்சிபி நிறையாவே அவங்களோட டீமை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சென்னை மறுபடியும் அவங்க பழைய பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி லாஸ்ட் சீசனில் இருந்து அதே டீம் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் வந்து மார்ச் 22, 2024 8 மணின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போயுமே 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ வந்து நடத்துவாங்க, அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாமே 7:30, 3:30 மேட்சஸ் தான். சேப்பாக்கில் தான் நடக்குது சென்னையில். ஸோ பிச்சை பொறுத்தவரையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிச்சாக தான் இருக்கும். ஓடிஏ ஃபார்மெட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் கிடச்சிச்சு, ஒரு சில மேட்ச்சில் மீடியம் பேசஸ்க்கு ஹெல்ப் கிடச்சிச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஹெட் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன், என்னோடய ஐடியாஸும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் வந்து வின் ஆகுது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. அதை தான் வந்து நான் எப்பயுமே சொல்கிறேன். ஓவரால் பார்த்தோம்னா டொமஸ்டிக்கில் 130 மேட்ச் நடந்திருக்கீங்க, 69 மேட்ச் ஃபஸ்ட் பேட்மெண்ட் டீமும் 59 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் சேஸ் பண்ண டீம் தான் மோஸ்ட்லி இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்கன் ரெஃபர் கோடை பயன்படுத்திட்டு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஜிஎஸ்டி கிடையாது, ப்ளஸ் உங்களுக்கு கான்டெஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே எல்லா ஆப்போட என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக வாங்குகிற ஒரே ஆப் வந்து ஃபேப்லோன் மட்டுமே. உங்களுக்கு ஒரே ஆப்போனண்ட் கூட ஜாயின் பண்ணவும் முடியாது, வேறு வேறு ஆப்போனண்ட் கூட தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறையா பேர் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனாலே அவங்க கான்டெஸ்ட் ப்ரைஸையும் கூட்டலை, ஜிஎஸ்டியுமே அவங்க வந்து கொடுக்கல. நோ ஜிஎஸ்டி, கான்டெஸ்ட்டு ஃபீஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐபிஎலுக்கு. லீடர் போர்டு, அடுத்து வந்து ஆஃபர்ஸ் நிறையா வந்து கொடுப்பாங்க அடுத்தடுத்து. அது எல்லாமே வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சூப்பரான ஒரு ஆப்பு. ஸோ 2K டெக்கன் ரெஃபர் கோட பயன்படுத்திக்கோங்க. ஆர்சிபி விசி சிஎஸ்கே ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், டெலகிராம் ஒரிஜினல் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னு லாஸ்ன்றது மாறி மாறியும் ஒரு எல்லாமே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன், நிறைய பேர் புதுசாக வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் யூடியூப் கீழே இருக்கும், அதில் டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணால் அந்த சேனல் வரும். அதேமாதிரி இதே மாதிரி நிறைய சேனல் வந்து டெலகிராமில் ஃபேக்காக இருக்கும். நம்மளோட கரெக்டான அட்ரஸ் இதுதான். ப்ளஸ் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுப்போம். எந்த ஒரு பெரிய கிராண்ட் லீக் இது பண்ண மாதிரி அது மாதிரி மாதிரிலாம் வந்து எந்த போஸ்ட்டுமே இருக்காது. நம்மது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்லி நம்ம ஸ்மால் லீக் டீம் வந்து கொடுக்குறோம். வின்னர் லாஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் எப்பயுமே. நம்மளோட யூசர்ஸ் நிரந்தரமாக எப்பயுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி தொடர்ச்சியாக நம்ம 5 மேட்ச், 6 மேட்ச், 7 மேட்ச் கூட க்ளீன் ஷேப் கொடுத்துருக்கோம். அதையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ் ஆனாலுமே சொல்லியிருக்கேன், ஆவரேஜ்னாலும் சொல்லியிருக்கேன். இதனால் நம்ம ஓப்பன் தான்.
அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், நான் எப்போயுமே வந்து அதையுமே சொல்லிடுவேன். ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பின் பண்ணியிருப்போம் எப்படி வந்து நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணணும் லாஜிக்கலான, அதை கூட வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கிறதும் நல்லது தான். ஸோ ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டெலகிராம்லேயும் இருக்கும், விருப்பமுள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. எந்த ஆப்புமே வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து பெரிய அளவில் ஜிஎஸ்டி எதுவும் கிடையாது, ஈஸியாக வின்னிங்ஸ் கிடைக்கக்கூடிய ஸ்மால் லீக் ஆப்ஸை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் ஃபேண்டசியை, முன்னாடி நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். 2K ஃபேண்டசி நம்மளோட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான டீம்ஸாக வந்து கொடுக்க பார்ப்போம். வீடியோவை பார்த்து ஸ்டாட்ஸ் அனலைஸ் வச்சு நல்ல டீம்ஸாக மேக் பண்ணி க்ளோஸாக கிராண்ட் லீக் போங்க. ஸோ நம்ம சொல்கிற இந்த ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக ஈஸியாகவே வின் பண்ண முடியும் கிராண்ட் லீக்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா லீடர் போர்டு தருவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். இதுலேயுமே வந்து கிராண்ட் லீக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். மேபி இந்த பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் வரலாம். அதேமாதிரி இம்பாக்ட் பிளேயர் யாருன்றது நமக்கு தெரியாது, அதே தான் ஆர்சிபிக்கும். ஆன் டைமில் அதை பார்த்துக்கோங்க. மேட்சஸ் போக போக நமக்கு தெரியும் இம்பாக்ட் பிளேயர் இவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லாஸ்ட் சீசனில் கேகேஆர் சுயா சர்மாவை தான் மோஸ்ட்லி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துனாங்க. அவர் தான் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பவுல் பண்ணார், ஒரு பேட்டரை வந்து பெஞ்சில் வச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பிளேயரை வந்து இந்த சீசனுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போக போக தான் நமக்கு தெரியும். இனிஷியலாக இவர் தான் இம்பாக்ட் பிளேயர்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் கூட இம்பாக்ட் பிளேயராக பெஞ்சில் வச்சாங்க எம்ஐயில். அதையும் வந்து நம்ம பார்க்கணும். சிஎஸ்கே சைடில் பிளேயிங்லன்னு பார்ப்போம். கான்வேவை காணான்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். கண்டிப்பாக கான்வே ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மேட்ச் ஆட மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ஃபுல்லாகவே அவர் ஆட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஆடுறதும் ஆடாததும் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குன்னு தெரியலை. காரணம் என்னென்னா, கான்வேவோட ஃபார்ம் அந்தளவுக்கு வந்து போராக இருந்திருக்கு. கடைசி ஆன ஒரு 2 மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினார். அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி அவர் ஒரு 20 இன்னிங்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகியிருக்காரு கான்வே. பட் குவாலிட்டியான பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரச்சின் ரவீந்திரா ஒரு டபுள் ஆப்ஷன், தேவைப்பட்டால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போல் பண்ணிப்பார். ஓப்பனிங்கில் இனிஷியலாக மீடியம் பேஸ் போடுறப்போ கரெக்டாக கட் ஷாட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த சைடில் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கூட ரச்சின் ரவீந்திராவை மோஸ்ட்லி சிராஜ், அல்ஜாரி ஜோசப்பு, ஆகாஷ் தீப் இவங்க தான் வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி யாஸ் தயால் ஆடலாம் ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக. அப்போது ஓரளவுக்கு நின்று ரச்சின் ரவீந்திரா ஷாட் மேக்கிங்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கும். ஓரளவுக்கு டீசன்ட் இன்னிங்ஸ் ஆடலாம், தேவைப்பட்டால் பவுலிங் போட்டு விக்கெட்டுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா 1, மோயின் அலி 2, சிவம் டூப்பே 3, ஜடேஜா 4. ஸோ 4 பேர் வந்து மெயினான லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அப்போ இந்த சைடு நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஒரே ஆஃப் ஸ்பின்னர் தான் மேக்ஸ்வெல். ஸோ அப்போ மேக்ஸ்வெலோடது என்ன ஆகுனா 4 ஓவர்ஸும் பவுல் பண்ண போகிறாரு, நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார், சென்னை கிரவுண்டில் சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுப்பாரு மேக்ஸ்வெல். அப்போ பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். 4 ஓவர்ஸ் போடுறப்ப மினிமம் 1 விக்கெட்டாக எடுக்க முடியும். ஸோ அப்போ கேரண்டியான பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மேக்ஸ்வெல் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இது வந்து சேஃப் டீம்ஸில் சொல்கிறேன், லாஜிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் ரிஸ்கி டீம்ஸில் எவ்வளோ வேணால் ட்ராப் பண்ணி 10% கீழே இருக்க பிளேயர்ஸாக கூட நீங்கள் எடுத்து கூட ஒரு கிராண்ட் லீக் டீமை மேக் பண்ணலாம். ஏன்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் 15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு லாஜிக்கலாக பார்த்தோம்னா உங்களுக்கு டாப்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது, எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான். கேமரன் க்ரீனு, ஃபேப் டியூப்ளசி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், பட்டிதார், அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக், பிரபுதேசா, எல்லாருமே ரைட் ஹேண்டர். அப்போது எந்த அளவுக்கு மோயின் அலி பவுல் பண்ணுவாருன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மோயின் அலியோட பவுலிங்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த மேட்ச்சில். பட் ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா இந்த ரெண்டு பேரும் ஓவர்ஸ் அதிகமாக வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் அதிகமான ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணுறப்போ ரைட் ஹேண்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மோயின் அலி அப்போ லோ பர்சன்டேஜ் பிக்கில் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மோயின் அலி, ரஹானே, சிவம் டூப்பே, எம்எஸ் தோனி இவங்க எல்லாருமே தீக்ஷனா, இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. சேம் தீக்ஷனாக ஆடினார்னா இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் ஆஃப் ஸ்பின்னு. பட் இருந்தாலும் தீக்ஷனாக ஏதோ கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னில் ஒரு விக்கெட் மேபி வந்து எடுக்கலாம். பெரிய அளவில் விக்கெட் எடுப்பார்னு நம்ம சொல்ல முடியாது.
வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ப்ளஸ் தேவைப்பட்டால் தீபக் சகர், சாகுல் தாக்கூர் இனிஷியல்லே கூட விக்கெட் சென்று எடுக்கலாம். இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்காமல் விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் வந்து சாகுல் தாக்கூருக்கு தான் கிடைக்கும், அவர் தான் அந்த விக்கெட் எடுப்பார். தேவைப்பட்டால் டேரன் மிச்சலும் வந்து பவுல் பண்ணலாம், நல்ல ஃபார்மில் இருக்கார் டேரன் மிச்சல், பட் பவுலிங் கொடுப்பாங்களான்னு தெரில. சிவம் டூபே தான் மோஸ்ட்லி பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சேஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிக்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, நெக்ஸ்ட்டு டேரல் மிச்சல், ருத்ராஜ் கெய்க்வாடு, சாகுல் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிக்ஸு, சேஃபஸ்ட்டு பிக்ஸ். இந்த சைடில் உங்களுக்கு சேஃப் பிக்ஸில் விராட் கோலி, ஃபேப் டியூப்ளசி, கேமரன் கிரீன் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார், அதேமாதிரி மேக்ஸ்வெல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்ஸில் அல்ஜாரி ஜோசப், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் மினிமம் ரெண்டு விக்கெட்டாவது அல்ஜாரி ஜோசப்னால் எடுக்க முடியும், எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஒரு தரமான ஒரு பிளேயர் அல்ஜாரி ஜோசப். ஸோ இதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் வருவாங்க, அது மாறும், அதை நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உமன்ஸ் மேட்ச் மாதிரி மென்ஸ் மேட்ச் கிடையாது. உமன்ஸ் மேட்ச்சில் 11 பிளேயர் எல்லோரும் ஒரே பிளேயர் எடுப்பாங்க, கேப்டன் மட்டும் கரெக்டாக போட்டு ஸ்மால் லீக் வந்து ஜெயிப்பாங்க, அது லக்கை பொறுத்து தான் அது இருக்குது. பட் கிராண்ட் லீக்கில் உமன்ஸ் மேட்ச்லேயும் நம்ம ரெண்டு ரிஸ்கி பிக் எடுத்தால் கண்டிப்பாக கிட்ட போகலாம். பட் ஐபிஎல்லில் கண்டிப்பாக மினிமம் ஒரு 3-4 ரிஸ்கி பிக்காக எடுக்கணும். அப்படி உதாரணத்துக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் ரிஸ்கின்னு சொல்கிறேன்னு. ரஹானே, அடுத்து மோயின் அலி கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க, சிவம் டூப்பே, இங்கே தீக்ஷனா, இந்த சைடில் பார்த்தோம்னா பிரபுதேசாய், ரஜத் பட்டிதார், அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப்பு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கரண் சர்மா, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக 20% கீழே தான் இருப்பாங்க. இவங்களில் யாராச்சும் ஒரு 2-3 பிளேயர் அவங்க கிராண்ட் லீக்கில் ஆட் பண்ணி மற்ற பிளேயர்ஸை கரெக்டாக எடுத்து கேப்டன்ஸ் கப் நான் போட்டு பயங்கரமாக யோசிச்சா மட்டும்தான் நம்ம கிராண்ட் லீக் கிட்டே போக முடியும். அதுக்கான யூஸ்ஃபுல்லானதான் நம்ம ஸ்டாட்ஸு, வென்யூ ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்டுக்கு அன்றைக்கி இவர் தான் நல்லா ஆடுவார் ஆடமாட்டான்னு தெரியும், அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ டெத்தில் யார் வீசுவா அப்படின்னா கண்டிப்பாக தீபக் சேகர் வந்து டெத்துலேயும் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம், சாகுல் தாக்கூர் டெத்தில் போடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். மேபி அந்த இம்பாக்ட் பிளேயரில் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் கொண்டு வந்து ஒரு பேட்டருக்கு பதிலாக அடுத்து ஒரு பேட்டரை கொண்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேபி ரஹானே இன்னொரு பவுலர் வேணால் இம்பாக்ட் பிளேயராக மாறிக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஆர்சிபி தரப்பில் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் சீசனில் ஃபேப் டியூப்ளசி நிறைய மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயராக ஆடினார், மேபி இதில் ஒரு பிரபுதேசாயோ யாரையாவது வந்து ஒரு பவுலருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயராக வந்து மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்புகள் அல்ஜாரி ஜோசப்பும், ஆகாஷ் தீப் அப்படி இல்லாட்டி சிராஜ், ஆகாஷ் தீபா இல்லை யாஸ் தயாலான்னு பாருங்கள், முடிஞ்சளவுக்கு ஆகாஷ் தீப் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் டீம் மேக்கிங் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பின் பேஸில் நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு டபுள் ஆப்ஷன்னாலும் இருக்க எல்லா ஸ்பின்னர்ஸையுமே உங்களோட டீம்ஸில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்பின்னர் விக்கெட் எடுக்க மாட்டார்ன்ற கான்செப்டில் ட்ராப் பண்ணிட்டால் கூட மற்ற எல்லா ஸ்பின்னர்ஸுமே நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா இப்போ ஆர்சிபி டீம் இருக்கிறதே ஓ கரண் சர்மா, மேக்ஸ்வெல், இம்பாக்ட் பிளேயர் யாராக வந்தால் அவர் ஒரு ஸ்பின்னராக இருப்பார், மற்றபடி இவங்க தான் வந்து ஸ்பின்னர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பின்னர் பேஸில் எடுத்துக்கோங்க. இல்லை நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு, பவுலர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக எடுப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதிகமான பேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டீம் போடுறப்ப தான் அந்த டாப் ஆர்டரில் இனிஷியல் ஸ்விங் இருக்கும். இப்போ தீபக் சேகர் வந்து நல்லாவே ஸ்விங் பண்ணுவார், அப்போ ஸ்விங் பண்ணுறப்ப ஃபேப் டியூப்ளேசியோ விராட் கோலியோ அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கேம் வந்து மிடிலுக்கு வரும். அப்போ ரஜத் படிதார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கலாம், அன்றைக்கி அவரோட டேவாக இருந்தால் நல்லா ஆடலாம், அப்போ லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். அதேமாதிரி இங்கே அல்ஜாரி ஜோசப்பும் ஓரளவுக்கு டீசெண்டாக லைன் அண்ட் லென்த்தில் போடுவார், சிராஜும் ஸ்விங் பண்ணுவார், ருத்ராஜ் கெய்க்வாட் எப்போயுமே ஒரு சீசனோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான், ரவீந்திராவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு. சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா கேம் வந்து டேரல் மிச்சல், மோயின் அலி, ரஹானே இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் பிளேயர்ஸ்ட்டு வரும். சிவம் டூப்பேவுமே லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். அப்போ இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டன்ஸ் கம்மி கொடுக்கலாம். அப்போ அந்த ஹை பிக்கான பிளேயரை ட்ராப் பண்ணால் யாரை பிக் பண்ணலான்னா அந்த இடத்துல இருக்கிற லோ பர்சன்டேஜ் ஒரு பவுலரோ ஒரு இம்பாக்ட் பிளேயரோ நீங்கள் மாற்றி மாற்றி வந்து பிக் பண்ணிக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் ஜெய்சன் நம்ம பார்த்தோம்னா இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லும் கேமரன் கிரீனு ஒரு வெரி குட் ஆப்ஷன், ஏன்னா டபுள் ஆப்ஷனும் கூட. இந்த சைடில் உங்களுக்கு சிவம் டூப்பே, ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாருமே பெஸ்ட்டு சேஃப் ஆப்ஷன்ஸு கேப்டன்ஸ் கேப்டன் ஜெய்சுக்கு. விக்கெட் நல்லாயிருக்கு, பேட்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேப் டியூப்ளேசி, விராட் கோலி இவங்க மூணு பேத்துக்குள்ளே நம்ம
ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் பவுலிங் காம்பினேஷனில் கேப்டன் ஸ்கிரப்பில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்ஜாரி ஜோசப் சாகுல் தாக்கூர்ன்ற ஒரு காம்பினேஷனில் கூட ரெண்டு சைடு இருக்க பவுலர்ஸ் கேப்டன் ஸ்கிரப்னால் நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி இந்த சேஃப் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து கேப்டன் ஸ்கிரப்னால் கொடுத்து போகிறது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நான் சொல்லிட்டேன் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, மேக்ஸ்வெல் எவ்வளோ முக்கியம்னு, அதேமாதிரி இங்கே ரைட் ஹேண்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரச்சின் ரவீந்திராவும் ஜடேஜாவும் எவ்வளோ முக்கியன்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தீக்ஷனா ஆடுறாரான்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளேயர் இருக்கார், அவர் ஆடினாலும் ஆடலாம் தீக்ஷனாக்கு பதிலாக. ஸோ அது இன்ஜுரியாக என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியலை, ஸோ ஆன் டைமில் தான் தெரியும். மாற்றங்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க. எல்லாமே வந்து பிளேயிங் லோன் ஆன் டைமில் மாறுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். ஓரளவுக்கு தான் நான் வந்து கெஸ் பண்ணின்றதை கொடுத்துருக்கேன். இம்பேக்ட் பிளேயர்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ப்ளே பண்ணுங்கள். இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேட்சஸ் போக போக நம்ம கரெக்டாக இம்பேக்ட் பிளேயரை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ ரஹானே மிகப்பெரிய ஒரு கீ. டாப்பில் விக்கெட் போனால் இனிஷியலாக லோ பர்சன்டேஜ் பிக்கு நல்லா அடிக்கலாம். அதேமாதிரி டேரன் மிச்சல், சிவம் டூப்பே இந்த சைடில் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பட்டிதாரு பிரபுதேசாய் ரெண்டு பேர் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு, டாப்லேயே அவங்க அவுட் ஆனாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓவரால் ஹெட் ஹெட்டுன்னு பார்த்தோம்னா சென்னை தான் மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபியோட ஒரு சாம்பியன் டீமு சிஎஸ்கே, ஆர்சிபி போராடக்கூடிய ஒரு டீம், நல்ல டீம் தான் அதுவும். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். இப்போது ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ருத்ரா கேக்வாட் 6 மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக ஆடிருக்காரு, 36 ரன் ஆவரேஜ். கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் இனிஷியலாக வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சின்ன லாஜிக் படி பார்த்தோம்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லையுமே ஐபிஎல்லில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் கூடியிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். வெனியூவில் 8 மேட்சில் 38 ரன் ஆவரேஜ். ரஹானே 21 மேட்சில் 38 ரன் ஆவரேஜ் ஹெட்டு ஹெட்டில். ஸோ வெனியூவில் பார்த்தோம்னா 15 ரன் தான் ஆவரேஜ். ஸோ அவரோட வேலையே ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வந்து டக்கு டக்குன்னு வந்து ஸ்கோர் பண்ணுறது தான் இருந்துச்சு லாஸ்ட் சீசனில். ஸோ ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் மாதிரி தான் வந்து ரஹானே ஆடுவார். மொயின் அலி ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு 79 ரன். வெனியூவில் 8 மேட்ச் ஆடி வெறும் 68 ரன் 6 விக்கெட்டு. ப்ளஸ் பெரிய அளவு லெஃப்ட் ஹேண்டரில் எந்த அளவுக்கு வந்து தோனி ஓவர்ஸை வந்து மொயின் அலி கொடுப்பாருன்றதும் தெரியலை. ரீசன்ட் ஃபார்மே பிபிஎல்லில் வந்து ஓரளவுக்கு ஆடினார். பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் ஏதோ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தார் மொயின் அலி. மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. சிவம் டூபே ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச் ஆடிருக்காரு, 193 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா ஸ்பின்னர்ஸ் தூக்கி தூக்கி போட அவர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தார். அது ஒரு காரணம், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். வெனியூவில் 3 மேட்சில் 81 ரன் பவுலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு ஒர்த்தபுள் பிளேயர். ஜடேஜா ஹெட் ஹெட்டில் பார்த்தோம்னா 30 மேட்ச்சில் 26 விக்கெட்டும், வெனியூவில் 42 மேட்சில் 29 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவுக்கு டைட் லைனில் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ட்ராப் பண்ணால் ரிஸ்க்காக இருக்கும், கிராண்ட் லீக்லன்னா ட்ராப் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சேஃப் டீம்ஸ்லாம் பிக் பண்ணிக்கோங்க. சாகுல் தாக்கூர் ஹெட் ஹெட்டில் 9 மேட்ச்சில் 12 விக்கெட்டும், வெனியூவில் 3 மேட்சில் 4 விக்கெட்டும். தீக்ஷனா ஹெட் ஹெட் பார்த்தோம்னா 3 மேட்சில் 8 விக்கெட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ தீக்ஷனாவை பற்றி பெரிய அளவில் நான் பேசலை, ரைட் ஹேண்ட் பேட்டராக இருக்காங்கன்னு, பட் அவர் ஆர்சிபிக்கு எதிராக நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 7 மேட்சில் 3 விக்கெட் தான். தீபக் சேகர் ஸோ ஹெட் ஹெட்டில் 8 மேட்சில் 6 விக்கெட்டும், வென்யூவில் 14 மேட்சில் 19 விக்கெட்டும். இனிஷியல் ஸ்விங் இருந்தால் கண்டிப்பாக தீபக் சேகர் விக்கெட் எடுப்பார். அப்படி ஸ்விங் இல்லை அப்படின்னா 0 விக்கெட்டில் தீபக் சேகர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி பிச்சிட்டு போட்ட பொறுத்து தான் இருக்குது. ஓரளவுக்கு ஸ்விங் இருக்குது, கண்டிப்பாக இனிஷியல் விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா தீபக் சேகர் இம்பார்ட்டன்ட் பிக். அப்போ ஃபேப் டியூப்ளஸியோ விராட் கோலி அவுட் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தீபக் சேகரை வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் நான் கொடுத்தா டாப்பில் விராட் கோலியோவோ ஃபேப் டியூப்ளஸியோ நீங்கள் ட்ராப் பண்ணணும், இதுதான் வந்து லாஜிக்கு. அந்த லாஜிக்கில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி பிளேயர்ஸோட ஸ்டார்ட் பார்ப்போம். ஃபேப் டியூப்ளஸி ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச்சில் 36 ரன் ஆவரேஜ், லாஸ்ட் சீசன் சூப்பராக ஆனார். வெனியூலையுமே 19 மேட்ச்சில் 36. ஏன்னா ஒரு சீசனுக்கு முன்னாடி சிஎஸ்கே காணின பிளேயர், வெனியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். விராட் கோலி ஹெட் ஹெட்டில் 30 மேட்ச்சில் 32 ரன் ஆவரேஜ், வெனியூலையுமே 30 ரன் ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்மே நல்லாயிருக்கு, பட் இப்போது நிறையா பெரிய லெவலில் மேட்சஸ் ஆடாமல் டேரெக்டாக ஐபிஎல் ஆட போகிறாரு, அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். கேமரன் கிரீனு ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச்சில் 18, வெனியூவில் 3 மேட்ச்சில் 77. பவுலிங் போட்டால் ஒர்த்தபுள் பிளேயரு, ஒர்த்தபுள் கேப்டன்ஸ் கேப்டன், பட் வெறும் பேட்டிங் மட்டும்தான், பவுலிங் போட மாட்டாருன்னு தோணு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சே வந்து நம்ம கிராண்ட் லீக்ஸில் வந்து ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம்.
ஏன்னா மிச்சல் மார்ஸ் அந்த மாதிரி வந்து இவர் ஆல்ரவுண்டர் கிடையாது, இவர் ஒரு டைப் ஆஃப் ஆல்ரவுண்டர் தான். கிளென் மேக்ஸ்வெல் ஹெட்டில் 12 மேட்ச்சில் 364 ரன்னும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் 3 மேட்ச்சில் 176 ரன் 58 ரன் ஆவரேஜ். கிட்டத்தட்ட அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ ரீசெண்ட் டைமில் வேர்ல்டு கப்பிலிருந்து மேக்ஸ்வெல் பவுல் பண்ணாலே விக்கெட்டுன்றது கிடைக்கிது, அந்தளவுக்கு ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஸோ ட்ராப் பண்ணால் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு, நம்ம ட்ராப் பண்ணுறப்போ ஒரு 70-80 ரன்னு 3-4 விக்கெட் கூட எடுத்து விட்ருவார் மேக்ஸ்வெல். ஸோ சேஃபஸ்ட் பிக்கு மேக்ஸ்வெல். தினேஷ் கார்த்திக் ஹெட்டு ஹெட்டில் 31 மேட்ச் ஆடி 21 ரன் ஆவரேஜும், வென்யூவில் 10 மேட்ச்சில் 15 ரன் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு இதுதான் ஹோம் கிரவுண்டு, பட் ஆனால் இங்கே அவர் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸே பண்ணது கிடையாது. ரஜத் பட்டிதார் ஹெட்டு ஹெட்டில் 1 மேட்ச்சில் 21, வென்யூவில் 2 மேட்ச்சில் 9 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெஸ்ட்டு ஸ்குவாடில் இருந்தையுமே அவரை லாஸ்ட் மேட்ச் ரிலீஸ் பண்ணாங்க, ஏன்னா அத்தனை சான்ஸ் கொடுத்து ஒரு மேட்ச் கூட சரியாகவே ஆடலை. ஒரு மிகப்பெரிய சர்ஜரி கூட அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்தியன் கிரிக்கெட் போர்டு தான். பட்டு அந்தளவுக்கு வந்து நம்பினாங்க, ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லை. ஸோ பார்ப்போம், ஏதாவது ஹை ரிஸ்க் கிராண்ட் லீக்கில் கூட ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து சரியான ஆட முடியல, பட் ஐபிஎல் நல்லா ஆடுவேன்ற ஒரு கான்செப்டில் கூட ஆடலாம். பிரபுதேசாய் ஹெட்டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 53 ரன். சிராஜோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஹெட்டு ஹெட்டில் 9 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து விண்டேஜ் சிராஜ், வருவார் ரன்களை கொடுப்பாரு விக்கெட்டே எடுக்காமல் போவார், பட் இப்போ அப்படி கிடையாது. சிராஜ் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பவுலர் இந்தியன் டீமில். வென்யூவில் 4 மேட்ச்சில் 3 விக்கெட். ஸோ ஸ்விங் இருந்தால் பிக் பண்ணிக்கோங்க, பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாக சிராஜ் வந்து எடுக்கலாம். ஆகாஷ் தீப்பு ஹெட்டு ஹெட்டில் 1 மேட்ச் அடி விக்கெட் எடுக்கலாம். அல்ஜர் ஜோசப்பு ஹெட்டு ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து அருமையாக இருந்திருக்கு அல்ஜாரி ஜோசப்புக்கு. ஸோ நல்ல பேசர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும், டெத்தில் போட்டு அதிக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அல்ஜாரி ஜோசப் கேப்டன்ஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து சின்ன ஒரு ரெக்கார்ட், கடைசியாக ஆர்சிபியும் சிஎஸ்கேயும் ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. ஒரு டைம் வந்து இதையும் பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு ஐடியான்றது கிடைக்கலாம். மோயின் அலி ஃபேப் டிப்ளேசியோட விக்கெட்டை எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பத்திரானா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, தீக்ஸனா விக்கெட் எடுத்துக்காரு. 76 ரன் மேக்ஸ்வெல் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 8 சிக்ஸு அதில். அதேமாரி மேக்ஸ்வெல் பவுல் பண்ணவும் சான்ஸ்ன்றது இருக்குது. இங்கே ருத்ராஜ் கிக்வாட் ஃப்ளாப்பு சிராஜோட ஸ்விங்கில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய சிராஜ் கிடையாது, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஜடேஜா விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போது இந்த டாப்பில் கான்வேக்கு பதிலாக ரவீந்திராவும், அதேமாதிரி இங்கே சிவம் டூப்பே மோயின் அலி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, 4 ஓவர்ஸ் வந்து மேக்ஸ்வெல் வீசா வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ அதையும் வந்து அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவம் டூபேயோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துக்கோங்க, அதேமாதிரி ரஹானேவோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் சீசனில் இவங்க அண்ணா ஒரு மேட்சோட ஸ்கோர் கார்டு தான், பட் லாஜிக்கலாக எப்படி ஒத்து போகுதுன்றதை காமிக்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்திருக்கேன். அதேமாதிரி மோஸ்ட்லி எம்எஸ் தோனி பதிலாக தினேஷ் கார்த்திகை தான் எல்லாருமே பிக் பண்ணுவாங்க, ஏன்னா தோனியோட பேட்டிங் வந்து ரொம்ப டவுனில் வரும். சப்போஸ் சென்னை ஏர்லியாக விக்கெட் போகும், எம்எஸ் தோனி பேட்டிங் கிடைக்கும்னு சான்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சில டீம்ஸில் எடுக்கணும்னு நினச்சா தோனியை கூட எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த லாஜிக்கில் தான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் சென்னை தான் வந்து இன்னும் பண்ணாங்க. ஸோ முன்னாடி ஃபுல் ரன் ஸ்டாட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், முன்னாடி லாஜிக்கலாகவும் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீமை வந்து மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போ நம்ம டீம் பார்ப்போம். பேட் பால் ஆன் ஆப்லேயும் 0% ஜிஎஸ்டி ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் வின்னிங்க்கு பாதிப்பே இல்லாத ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ 5% உங்களுக்கு கேஷ்பேக்கும் எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டூ கே டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கான டீம் பார்ப்போம். மேக்ஸ்வெல் கேப்டன், ரவீந்திரா வைஸ் கேப்டன், நெக்ஸ்ட்டு கேமரன் கிரீனு, ஜடேஜா, அல்ஜர் ஜோசப், சிவம் டூபே, டேரன் மிச்சல், ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேப் டியூப்ளெஸி, விராட் கோலி, தினேஷ் கார்த்திக். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெலும் ரவீந்திராவையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ரீசனுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். லாஜிக்கலாக பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வீசுவார், ரவீந்திரா ரைட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சப்போஸ் பிளேயிங் லோனில் மாற்றங்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். இது வந்து ஜிக்கே இல்லாமல் நம்ம மோயின் அலி அல்ஜார் ஜோசப்ன்ற காமிஷனில் கொடுக்கலாம், பட் அல்ஜார் ஜோசப் கொடுக்கலாம், மோயின் அலி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். கரெக்டாக பேஸ் பண்ணி லாஜிக்கலாக நீங்கள் டீம் செட் பண்ணுறதுக்கெலாம் வந்து கேப்டனை கொடுக்க முடியாது, பட் நம்ம ஒரு திங்கிங்கில் இவர் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இவர் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு வேணால் நம்ம ட்ரை பண்ணால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ முடிந்தளவுக்கு என்னோடய நாலேஜில் இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். சேசிங் ஓரளவுக்கு வந்து சேசிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய
பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கேகேஆரில் ரிங்கு சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட அவர் சேசிங்கில் லாஸ்ட் சீசனில் பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணார், எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணார். சேம் தான் சிவம் டூபேவும், சேசிங் வரப்போ சிவம் டூபேவுமே ஓரளவுக்கு நல்லாவே ஹிட் பண்ணியிருக்காரு. சேம் ஜடேஜாவும் சேசிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணுறப்போ விராட் கோலி சொல்லவே தேவையில்லை, சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே ஆடிருக்காரு. பட் ஆனால் ஏர்லி ஸ்விங் பயங்கரமாக இருந்தால் கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது, ஏன்னா அவருமே வந்து கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தொடர்ச்சியாக வீசினாலும் அதுலேயும் விராட் கோலி கஷ்டப்பட்டு கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். பட் விராட் கோலியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அந்தளவுக்கு வந்து ஒருத்தபுளான இத்தனை வருஷமாக ஆடியிருக்க பிளேயர். பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு சில மிஸ்டேக்குன்றது வரும். சேம் மேக்ஸ்வெல், ஸோ சேசிங் வரப்போ மேக்ஸ்வெல்லுமே அதிரடியாக கேம் எடுத்து கொண்டு போவார், ரன்ஸ் தெரிகிறப்போ நல்லா ஆடுவார். எல்லா சீசன்லேயும் வேறு வேறு டோர்னமெண்ட்ஸ்லேயுமே பார்த்தோம்னா சேஸ் பண்ண வரப்போ மேக்ஸ்வெல் கொஞ்சம் குயிக்காக அடிப்பார், அதுலேயும் நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இப்போ ஒரு ஹை ஸ்கோர் அடிச்சிட்டாங்க, செகண்ட் பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பாங்கன்ற லாஜிக் எடுத்திங்கன்னா, ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு 200 மேலே அடிச்சு சிஎஸ்கே சேஸ் பண்ணோம் அப்படின்னா கரண் சர்மாவை அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கரண் சர்மா இம்பார்ட்டாக இருக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஜடேஜா தீக்ஷனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பாங்க, ஏன்னா யாராவது ஒரு ஆளையாச்சும் அட்டாக் பண்ண போகணும் அப்போ விக்கெட்டுன்றது கிடைக்கும். ஸோ ஈக்குவலான டீம்ஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிக்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமானது, நிறைய பேர் இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்பீங்க, ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி இந்த மேட்சுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு அந்த கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து தேவைப்படுது, நான் ஒன்றும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லலை, ஒரு சில ஐடியாஸில் நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அந்த கிராண்ட் லீக் டீம்ஸுக்கான வீடியோவை இந்த மேட்சுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதிலிருந்து ஐடியா பண்ணி ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நம்ம ஐபிஎல்லில் முன்னாடி சீசன்ஸில் போட்டப்போ அது ஒருக்குமே ஆயிருந்துச்சு, நம்மளே ஒரு 2 பிளேயரில் வந்து டாப்பில் ஃபினிஷ் பண்ணுறதை வந்து கிராண்ட் லீக் டாப்பில் ஃபினிஷ் பண்ணுறதை வந்து விட்டுருந்தோம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், வேணா வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சுக்கு கிராண்ட் லீக் டீம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, லோ பர்சன்டேஜ் யார் யாருன்னு எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். இம்பாக்ட் பிளேயரை மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெலகிராம் ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன்.